நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை படித்தேங்க. அதாவது என்ன கதைனா, ஒருத்தர் வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு, ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவங்க பையனை கூப்பிட்டு டே பக்கத்து வீட்டில் போய் சுத்தியல் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டுருக்காரு. அவனும் போய் கேட்டுட்டாப்பா சுத்தியல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி எய்த வீட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டுருக்காரு. அப்போ எய்த வீட்லேயும் கேட்டுட்டேன், மாடி வீட்லேயும் கேட்டுட்டேன், சுத்தியல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு அவர், ஏடா ஒரு வீட்டில் சுத்தியல் கூட வச்சுக்க மாட்டானுங்களா அப்படின்னு சலிப்போட, சரி நம்ம வீட்டு சுத்தியலே எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டுருக்காரு. அவ்வளோ பெரிய புத்திசாலியாக அவர், அவங்க வீட்டு சுத்தியலை யூஸ் பண்ணாமையே புதுசாக வச்சுருப்பாராம். இதை இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் சில பேரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இங்கே சுத்தியல் கிடையாதுங்க, ஒரு நல்ல உணவை. ஒரு நல்ல உணவை கையில் வச்சுட்டு பல விளம்பரங்களை பார்த்துட்டு அதுதான் நல்ல உணவு, இதுதான் நல்ல உணவு அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக வேற வாங்கி தன் குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. இங்கே நல்ல உணவு அப்படின்னு நான் குறிப்பிட்டுறது முட்டை தாங்க. டாக்டர், இங்கே முட்டையெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், பெரியவங்க நாங்கள் சாப்பிட்றதில்ல. ஏன் அப்படின்னா, முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வெயிட்டு, அதாவது உடல் எடையும் கூடிடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது மிக தவறான செய்தி. முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ராலும் ஏறாது, உடல் எடையும் கூடாது அப்படிங்கிறதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த முட்டையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஒரு ஆப்பிள்லையோ இல்லை ஒரு கேரட்டையோ என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லிடலாம். ஆனால் முட்டையை பொறுத்தவரையும் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறத விட என்னென்னலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஏன்னா எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயமான உணவுப் பொருட்களும் இந்த முட்டையில் அடங்கியிருக்கு. அதாவது நேச்சுரலி பேக்டு ஃபுட்டில் அடங்கியிருக்கு. என்னென்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் சி இல்லை, கார்போஹைட்ரேட் அதாவது குளுக்கோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை தவிர புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபேட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விட்டமின் ஏ, விட்டமின் டி, இ, கே, பி ஒன், பி டூ, பி ஃபைவ், பி சிக்ஸ், பி நைன், அப்பா பி டுவெல், மூச்சே வாங்குதுங்க. இது எல்லா விட்டமின்ஸும் நம்ம முட்டையில் இருக்குது, விட்டமின் சியை தவிர. ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் சியை தவிர. மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், காப்பர், அயன், மெக்னீஷியம், ஜிங்க், செலீனியம், இது எல்லாமே முட்டையில் அடங்கியிருக்குங்க. மற்றும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸ் முட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் ஆனது 180 190 மில்லிகிராம் இருக்குது. ஃபேட் எதுக்கு, ப்ரோட்டீன் எதுக்கு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா 2 ஆகும். தெரியாத நல்ல விஷயங்கள் என்ன 3 ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலின், லூட்டின், ஜியாசாந்தேன் அப்படிங்கிற பொருள் தான். கொலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கொலின் ரொம்ப 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 முக்கியம் நம்மளுக்கு நரம்பு மண்டலத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அணுவும், அதாவது நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு அணுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கொலின் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கொலின் சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னா லிவர் டிசீஸ், அதாவது ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு காரணமாக அமையுது. இந்த மீதி இருக்கிற ரெண்டு பொருள், இந்த லூட்டின் அண்ட் ஜியாசாந்தின், ரெண்டுமே கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வயசாகிட்டால் அந்த கேட்ராக்ட் வருது, இந்த கண் பார்வை மங்களாக தெரியுது, இது எல்லாமே பிரச்சனைக்கும் தீர்வு இந்த ரெண்டு பொருள் தான். இந்த ரெண்டு பொருளும் முட்டையில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் ஏறுமா, நம்ம உடல் கொலஸ்ட்ரால் ஏறுமா, முட்டை சாப்பிட்டால் உடல் பருமன் ஏற்படுமா, உடல் எடை கூடுமா அப்படிங்கிற ரெண்டு கேள்விக்கு பதிலை இப்போ பார்ப்போமா. முதல் கேள்விக்கான பதில், கொலஸ்ட்ரால் ரொம்ப 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 முக்கியம். அதை கொலஸ்ட்ராலை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் நம்ம பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கொலஸ்ட்ராலை, நமக்கு தேவைப்படுற கொலஸ்ட்ராலை, நம்ம பாடிக்கு தேவைப்படுற கொலஸ்ட்ராலை 70-80% லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. மீதி இருக்கிற 20-30% நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எடுத்துக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு உணவை, ஒரு முட்டை மாதிரி இருக்கிற நல்ல உணவை, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த லிவர் தன்னுடைய உற்பத்தி திறனை கொஞ்சம் குறைச்சிக்கும், அவ்வளவு தான். அதனால் நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடலில் இருக்க கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. கொலஸ்ட்ரால்
அதிகமாக இருக்கிற ஒரு உணவை சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடல் கொலஸ்ட்ரால் ஏறாது, தன்னுடைய உற்பத்தி திறனை, அதாவது லிவர் தன் உற்பத்தி திறனை கொஞ்சம் குறைச்சிக்கும், அவ்வளவு தான். அதனால் முட்டை சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடல் கொலஸ்ட்ரால் ஏறவே ஏறாது. இது முதல் கேள்விக்கான பதில். இப்போ இந்த இரண்டாவது கேள்வி, அதாவது முட்டை சாப்பிட்டால் உடல் பருமன் ஏற்படுமா, உடல் எடை கூடுமா? சொல்லப்போனால் உடல் எடை கூடாது, குறையறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குங்க. என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டைட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு ஒரு பொருளை, ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா எவ்வளோ ஃபுல் கொடுக்குது, அதாவது ஒரு ஃபீல், என்னென்னா பா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா, ஒரு ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த அதை வச்சு ஒரு சட்டைட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏதாவது ஒரு உணவு உங்களுக்கு சாப்பிட்ட உடனே அப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சிடா அப்படிம்பீங்கல்ல, அந்த உணவெல்லாம் செட்டைட்டி இண்டெக்ஸில் ஹை ஸ்கோரில் இருக்கும், அதை ஃபஸ்ட்டில் இருக்கும். எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கொள்ளவே கொள்ளாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த வயிறு ஃபுல்லாக ஆகாது, அதெல்லாம் அந்த செட்டைட்டி இண்டெக்ஸில் கடைசியில் இருக்கும், கொஞ்சம் லீஸ்ட் ஸ்கோர் பெற்றிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு சக்கரவள்ளி கிழங்க, ஒரு நல்லா வேக வச்ச ஒரு சக்கரவள்ளி கிழங்க உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே சரி இப்போ லஞ்சு சாப்பிட போகலாமா அப்படின்னு உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் உங்களால் லஞ்சு சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக லஞ்சு சாப்பிட முடியாது, அப்பா வயிறு ஃபுல்லாக இருக்குது, இப்போ எனக்கு லஞ்சே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதுதான், ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு சட்டைட்டி இண்டெக்ஸில் ரொம்ப ஹை ஸ்கோரில் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதனால் சக்கரவள்ளிங்கிற கிழங்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறானது ரொம்ப ஃபுல்லாக ஒரு ஃபீல் கொடுப்பீங்க. இந்த முட்டை அதே மாதிரி, இந்த முட்டையானது இந்த சட்டைட்டி இண்டெக்ஸில் கொஞ்சம் ஹை ஸ்கோரில் இருக்குது. ஸோ முட்டை சாப்பிட்ட உடனே உடனே சில சாதங்களை நம்ம சாப்பிட முடியாது, அதனால் முட்டையோடு சேர்ந்து ஒரு நல்ல டபுள் ஆம்பலேட்டோடு சேர்ந்து நம்ம சாதம் சாப்பிடும்போது சாதத்தை கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ ஒரு நல்ல பொருள், ஒரு நல்ல உணவுப் பொருளை எடுத்துக்கும் போது ஒரு தேவையில்லாத உணவுப் பொருளை, கார்போஹைட்ரேட் நம்ம குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உடல் பருமன் ஏற்படுறதுக்கு பதிலாக உடல் எடை குறைய தான் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது முட்டையை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம சாப்பாட்டில் இருக்க காய்கறிகள் இருக்க விட்டமின்ஸ்லாம் இருக்குல்ல, குறிப்பாக அந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படிமாங்க, விட்டமின் கே, இ, டி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா முட்டையோட அந்த காய்கறியில் உள்ள விட்டமின்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த முட்டையானது ஏதுவாக ஹெல்ப்பும் பண்ணுது. ஏன்னா முட்டையில் ஃபேட் இருக்கிறதுனால அந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற முட்டையை ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 முட்டை வரையும், அதாவது ஒரு ஹெல்த்தி பர்சன் 3 முட்டை வரையும் தாராளமாக எடுத்துக்கலாம். இறுதியாக முட்டைக்கு ஒரு நல்ல உணவாக எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னா, முட்டைக்கு நான் கொடுக்குற மதிப்பெண் 100க்கு 100. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.